நெக்ஸ்ட் பார்க்க போகிற போயம் வந்து கோயிங் ஃபார் வாட்டர். சரி, அதை எழுதினவர் வந்து ராபர்ட் ஃப்ரஸ்ட். இதில் என்ன அப்படின்னா, த வெல் வாஸ் ட்ரை பிசைட் த டோர் அண்ட் ஸோ வி வெண்ட் வித் பைல் அண்ட் கேன் அக்ராஸ் த ஃபீல்ட்ஸ் பிகைன் த கோஸ் டு ஹவுஸ் டு சீக் த ப்ரூக் இஃப் ஸ்டில் இட் ரன். அந்த வெல் கிணறுகள்லாம் ஒன்றுமே தண்ணி இல்லாமல் ட்ரையாக கிடக்குது. நாங்கள் வந்துட்டு ஒரு பெயிலையும் கேனையும் எடுத்துகிட்டு போகிறோம். எங்கே போகிறோம்னா, ஃபீல்ட்ஸ் அந்த மரங்கள்லாம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு போகிறோம். ஹவுஸ்க்கு பக்கத்தில் அங்கே வந்து ப்ரூக் இருக்கும், மோடைகள் இருக்கும், அதை வந்து அங்கே தண்ணி ஓடுதான்னு பார்க்க போகிறோம். நார்த் லூத் டு ஹேவ் எக்ஸ்கியூஸ் to go because autumn he was fair though chill because the fields were ours and by the brook our woods were there. அதாவது வந்துட்டு இங்கே போகிறதுக்கு எக்ஸ்கியூஸ்லாம் ஒன்றும் பயம்லாம் எதுவும் இல்லை. மெயினாக வந்துட்டு ஆட்டம் ஈவினிங் நல்லா இருக்குது, ரொம்ப சில்லாக இருக்குது. பிகாஸ் வந்து ஃபீல்ஸில் அந்த ஃபீல்ஸ் வந்து அவங்களோட நம்மளோட தான். அண்ட் பை த குரூப் வந்துட்டு அவங்களோட உட்ஸ்லாம் வந்துட்டு அந்த இடத்துல இருக்குது. அந்த இதுக்கு பக்கத்தில் மரங்கள்லாம் இருக்குது அந்த ஓடைக்கு பக்கத்தில். விரான் அசிப் டு மீட் த மூன் த ஸ்லோலி டவுன் டு பிகைன் த ட்ரீஸ் த பேரன் பர்க்ஸ் வித்தவுட் த லீவ்ஸ் வித்தவுட் த பர்ட்ஸ் வித்தவுட் த ப்ரீஸ். நாங்கள் வந்து அந்த இடத்துல போகும்போது மூன் பார்த்தோம், அது வந்துட்டு அந்த மரங்களுக்கு நடுவில் ஒளிஞ்சிக்கிச்சு. த பேரன் பர்க்ஸ் வித்தவுட் த லீவ்ஸ் அந்த பர்ப்ஸ்லாம் வந்துட்டு மரங்கள் இலைகள் இல்லாமல் இருந்துச்சு. பேர்ட்ஸ் வித்தவுட் த ப்ரீஸ் பறவைகள் வந்துட்டு ப்ரீஸ் இல்லாமல் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் வித் இன் த வுட் வி பாஸ்ட் லைக் ஜீனோம்ஸ் ஆர் ஹிட்டர்ஸ் ஃப்ரம் த மூன் ரெடி டு ரன் ஹேடிங் ஹைடிங் நியூ வித் லாஃப்டர் வென் ஷி ஃபவுண்டர் சோனு. அதாவது அதான் அந்த காட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் தான் அப்படி இருந்துச்சு. காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து குள்ளர்கள் மாதிரி அதுக்குள்ளே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போனோம். அந்த மூன் வந்துட்டு எங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. வென் ஷி ஃபவுண்டர்ஸ் அதை எங்களை கண்டுபிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல அந்த மூன் வந்து தெரிஞ்சு அந்த இடத்துல ஒளிஞ்சு ஒளிஞ்சு மரத்துக்குள்ளே போனோம். ஈச் லெட் ஆன் அதர் ஸ்டேயிங் ஹேண்ட் ப்ளூசன் or we dared to look and in the hush we joined to make we heard the brook. ஒவ்வொருத்தவங்களும் வந்து கையை பிடிச்சிட்டே போனோம். என்னென்னா அந்த இடத்துல வந்துட்டு எங்களுக்கு வந்து இருட்டாக இருந்தது, பயமாக இருந்துச்சா இல்லை, ஏன்னா எல்லோரும் கையை பிடிச்சி தான் போகிறோம். அதில் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே வந்து ஜாயின் ஆகி போனோம். போயிட்டுருக்கும்போது அந்த ப்ரூக் ஓடையோட சத்தம் கேடுச்சு. ஏ நோட் அஸ் ஃப்ரம் அ சிங்கிள் பிளேஸ் எ ஸ்லெண்டர் டிங்கிளிங் ஃபால் தட் மேட் நவ் ட்ராஸ் தட் ரோட்டர் ஆன் த புல் லைக் பீல்ஸ் அண்ட் நவ் எப் சில்வர் பிளேடு. ஒரு சிங்கிள் பிளேஸ்லேருந்து நோட் பண்ணுறோம், பார்க்குறோம் அந்த உடைய ஸ்லெண்டர் டிங்கிளிங் ஃபால் அதில் ஒரு சின்ன ஃபால் வந்து விழுகுது. நான் ஏதோ விழுந்த உடனே நான் ட்ராப்ஸ் த ஃப்ளோட்டட் அந்த ஃபோல் அந்த ஃபோலில் வந்து ட்ராப்ஸ் விழுந்த உடனே அந்த லைக் பியல்ஸ் அண்ணவோ சில்வர் க்ளோட் அது அப்படியே விலகி போகுது. ஒரு சின்ன இடம் தண்ணியில் விழுந்த உடனே அது பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா முத்து மாதிரி இருக்குது, ஒரு சில்வர் பிளேடு மாதிரி இருக்குது. ஓகேவா, நம்ம சரி சொல்கிறாங்க இவ்வளோதான் இந்த போயம். அதாவது தண்ணி எடுக்கிறதுக்கு தண்ணி இல்லை அவங்களோட இடத்துல, ஸோ தண்ணி எடுக்கிறதுக்கு அந்த பிள்ளைங்க வந்துட்டு வேறு இடத்துக்கு போகுதுங்க. அதை பற்றின ஒரு ஸ்டோரி தான். அது எப்படி போகுதுங்க, போகும்போது மூணுலாம் பார்த்துட்டு சாயந்தர நேரத்தில் போகுதுங்க, அந்த மாதிரி ஒரு போயம் தான் இது. ஓகேவா, அது எழுதுன ஒரு ராபர்ட் ஃப்ரோஸ்ட்.